சித்தார்த்துக்கு எங்கேயாச்சும் டாட்டூ இருக்கா? இப்பவும் இல்ல, இருக்கவும் இருக்காது. இதெல்லாம் எங்க பர்சனல் க்வெஸ்சன் மாதிரி. சத்தியமா இல்ல. இது கூகுள்ல வந்து சித்தார்த்துக்கு பச்சை குத்தி இருக்கான்னு கேட்டாங்களா? உங்க பேர் கூகுளா? இந்த கேள்வி கூகுள் கேக்கலங்க. எனக்கு இதுல உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க சார். இல்ல, ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு டாட்டூ கண்டிப்பா எனக்கு அந்த மாதிரி பிளான் கிடையாது. நான் ஒரு வேர்ட் சொல்றேன், அந்த வேர்ட் டக்குனு உங்களுக்கு என்ன அசோசியேட் பண்ண முடியுதோ இல்ல என்ன ஞாபகம் வருதோ அதை சொல்லுங்க. டான்ஸ், பிரபுதேவா, மைக்கேல் ஜாக்சன், philosophy, பெரியார், கனதாசன், பியூட்டிஃபுல் பா. என்ன ஆன்சருங்க அது? இல்லைங்க, நீங்க ரசிக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க ஆன்சர்ஸ் இவ்வளவு அருமையான ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறை அப்படியே ஷேப் பண்ணுவோம் இந்த ஆன்சர்ஸ்லாம். சொல்லுங்க. சம ஆட்டிடியூட், ஆட்டிடியூட், குட் ஆட்டிடியூட். தமிழ்ல ஆட்டிடியூட் கெட்ட வார்த்தையா? ஆட்டிடியூடுங்கிறது சூப்பர். ரொம்ப ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். தோன்ற வார்த்தை சாக்லேட் பாயா இருந்தா அது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப தப்பான ஒரு வார்த்தை. சம நடிகண்டா, நல்ல நடிகண்டா, ஏதோ ஒண்ணு வாங்க வாங்க நடிச்சுக்கிறேன். நானும் 17 வருஷமா பார்த்தோன்னே சாக்லேட் பாய்னா எரிச்சலா இருக்கும். அதை எப்படியாவது உடைக்கணும், மாத்தணும் நானும் ரொம்ப ட்ரை பண்றேன். ஆனா வருஷா வருஷம் ஏதாவது ஒரு பொண்ணு இன்டர்வியூ எடுக்க வந்து முதல்ல சாக்லேட் பாய் தான் சொல்லுது. நான் என்ன சொல்லலாம்ல சார், ஏதோ ஒரு க்வெஸ்சன் வந்ததுனால கேட்டு. நான் உங்களை அப்படி சொல்லவே இல்லை சார். எனக்கு வந்து டக்குனு உங்களை பார்த்தா ஆல் ரவுண்டர் அப்படின்னு தான் தோணும். நல்லா நடிக்கிறீங்க, பாடுறீங்க, நீங்களும் நல்லா ஆன்சர்ஸ் கொடுத்துருங்க. அந்த அந்த கேப்பபிலிட்டி உங்ககிட்ட இருக்கு. நல்ல கேள்வி கேக்குறீங்க, சூப்பர் ஆன்சர் கொடுக்குறீங்க. ஒரு கம்ப்ளீட் பர்சனா இருக்கீங்க நீங்க. அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு பொண்ணு கிட்ட ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ற விஷயம் சாக்லேட் பாய் கிட்ட தான் நீங்க கேக்குறோம் சார். உங்க கிட்ட கேக்கலாம் சார். இதெல்லாம் என்ன சார்? கண்ணு. ஓகே, கண்ணே வச்சுப்போம். கண்ணு, ஏன்னா ரெண்டு கண்ணு இருக்குல்ல, ஒரு கண்ணு நான் பாப்பேன், ஒரு கண்ணு அவர் பாப்பாராம். கம்ப்ளீட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். நீங்க சிங்கிள், நீங்க வந்து மேரிட். எனக்கு வந்து என்னை பத்தி மட்டும் யோசிச்சா போதும். அவர் வந்து அப்படி இருக்க முடியாது. அவர் இன்னொருத்தர் பத்தி யோசிச்சாவணும். தவிர எனக்கு வேற எதுவுமே கிடையாது. There's no difference according to me. டிஸ்அட்வான்டேஜ் நீங்க ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணும் சார். வீட்டில் போனால் அடி விழுங்க அவருக்கு. செம்ம அடி விழும். அது ஸ்ருதியோட தாளத்தோட அடி விழும். ஒரு இடத்த ஸ்ருதி பிசுறாம அடி வாங்குறாங்கன்னா பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அங்கே. அப்படிலாம் கிடையாது. அது அவருடைய ஒரு இமேஜினேஷனா ஒரு சொல்றாரு. கேக்க நல்லா இருக்கு. ஒரு செகண்ட், நானும் வந்து அவங்க யோசிப்போம். கேக்க நல்லா இருக்கு. நம்மளும் யோசிப்போம்ல, மியூசிஷியன்ஸ் எப்படி அடிச்சுப்பாங்கன்னு சொல்லி. தக்கத்து மிட்டிஷ் அப்படின்னு தான் இருக்கும். அது தாள வாத்தியத்தோடு இருக்கும்னு நினைக்கிறேன்.